வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பண்ண பார்த்துக்க போறோம்னா பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை எப்போது எப்படி மாற்றுவது எப்போது மாற்றுவது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பெண்ணிற்கு மிக மிக முக்கியமாக கருதப்படுவது அவங்களுடைய மாங்கல்யம் தான் ஹோமம் வளர்த்து பல மந்திரங்கள் ஜபித்த பின்னரே மாங்கல்யம் ஒரு பெண்ணின் கழுத்தில் ஏறுது இத்தகைய சிறப்புமிக்க மாங்கல்யத்தின் கயிறை ஒரு பெண் எங்கு எப்போது மாற்றுவது சிறந்தது என இந்த பதிவில் பார்க்கிறோம் தாலி கயிறு பழசாகிவிட்டால் அதை மாற்றுவது பெண்களுடைய பழக்கம் ஒரு சிலர் மாங்கல்யம் பழுதாகினால் புது மாங்கல்யத்தை செய்து அணிவது வழக்கம் இத்தகைய செயல்கள் திங்கள் செவ்வாய் அல்லது வியாழக்கலில் வியாழக்கணம் செய்வது மிகவும் நல்லதுங்க மாங்கல்யத்தையோ அல்லது மாங்கல்ய கயிறையோ மாற்ற நினைப்பவர்கள் காலை உணவை அருந்தாமல் மேலே குறிப்பிட்ட ஏதோ ஒரு நாளில் கோயிலிற்கு சென்று கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றுவது நல்லது இப்படி செய்வதன் மூலம் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் மாங்கல்ய கயிறையோ அல்லது மாங்கல்யத்தையோ கண்டிப்பாக ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரத்தில் மாற்றவே கூடாது மேலும் மாங்கல்யத்திலும் மாங்கல்ய கயிறிலும் அதிகமாக அழுக்கு சேர்க்காமல் பார்த்து கொள்வது பெண்களுடைய முக்கிய கடமையாகும் அழுக்கோடு உள்ள தாலி கயிற்றை வெங்கு நாட்கள் அணிந்திருந்தால் அந்த பெண் வசிக்கும் குடும்பத்தில் வறுமை வந்து அடையும் அதோடு தேவையில்லாத மன சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் ஆகையால் அடிக்கடி தாலி கயிற்றை மாற்றுகிறோமே என்று நினைக்காமல் அதிகமாக அழுக்கு படிந்தால் தாலி கயிறை மாற்றுவதே சிறந்தது அதோடு தாலி கயிற்றில் தேவையற்ற பொருட்களான ஊக்கு சாவி போன்ற எதையும் தொங்க விடாமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களே சில பேர் தேவையில்லாத சில பொருட்களை அதில் தொங்க விட்டு இருக்கிறார்கள் என்பதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அதில் சேர்க்கக்கூடாது அப்படி இருந்தால் தயவு செய்து அதை எல்லாமே எடுத்துடுங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தீய சக்திகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதனால தான் அதெல்லாம் அதில் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாளில் எப்போ இதை உங்களுடைய தாலை கயிற்றை கட்டுவது இப்படி மாற்றுவதுன்றதை நம்ம சொல்லியிருப்போம் சிறியம்பர்களே இது போன்ற சில ஆன்மீக குறிப்புகள் மற்றும் ருசிகரமான சில ஜோதிட விஷயங்கள அடுத்தடுத்து பதிவில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நிறைய அற்புதமான சில தகவல்கள் நம்ம கொடுத்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பழைய நடிட்டம் நன்றி ஓம் நமச்சி வாயா